தேவன் உமையல்லாமல் தேவன் இல்லை என்று நாங்கள் அறிந்து அறிக்கை செய்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். சங்கீதம் 100, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹாலேலூயா. இந்த வருடத்தின் இறுதி நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய துதியும் ஸ்தோத்திரமும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் உகந்ததாய் இருக்கும்படியாய் நம்மை தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்திற்காய் கெஞ்சலாம். எல்லா கண்களையும் மூடி, ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே மகிமை. ஆண்டவர் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர்
சொல்லி பாடுவே என் இதய நாங்கள் வரவேற்கிறோம். நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே எங்கள் சபையிலே உலாவி எங்கள் தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி இந்த நாள் ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் எங்களை பங்குள்ளவர்கள் ஆக்கும்படியாய் ஆண்டவரே நீர் இறங்கி வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் நடத்தின நீர் இந்த வருடத்தின் இறுதியை காண செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதிலும் தேவ மகிமை வெளிப்படுவதாக வரவேண்டிய பிள்ளைகளை தடையில்லாமல் கொண்டு சேரும் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் முழு மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆளுகை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹாலேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் புத்தகத்தில் 102வது பாடல், பாடலின் 102. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை.
செய்யவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே. எட்டாவது பாடலை பாடுவோம். பாடல் 498. எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பரும்
59வது பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பாடல் 759. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் குஞ்ஞாடின்ற விலையேறியானிடத்தில் குஞ்ஞாடின்ற விலையேறிய நிலத்தில் மரஞ்சு ரட்சிக்கப்பட்டாசனத்தில் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சங்காரதுடன் என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலம் தீர்ந்து போய் சங்காரதுடன் என்னை கடந்து போய் பரவோரிர ஞானி அடிமையல்லா பரவோரிர ஞானி அடிமையல்லா பரமசியோடியானல்லா பரமசியோடியானல்லா என் சங்கடங்கள் சகலம் தீர்
கனிமதியே தரு அவன் புது மன்னாது மதியே தரு அவன் புது மன்னாது மதியே என் சங்கடங்கள் சகலவும் என்னை காண போய் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் என்னை காண போய் மாறாய மதுரமாக்கி தீர்க்கும் அவன் மாறாய மதுரமாக்கி தீர்க்கும் அவன் பாறையும் பிளந்து தாக போகும் அவன் பாறையும் பிளந்து தாக போகும் அவன் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சங்காரதுடன் என்னை கடந்து போய் மனோகரமாய் கானான் தேசமே மனோகரமாய் கானான் தேசமே அதே நீ கழியாந்தோர் அவகாசமே அதே நீ கழியாந்தோர் அவகாசமே என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சங்காரதுடன் என்னை கடந்து போய் ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே ஆனால் ஜீவிதம் எனக்கானந்தமே ஆனால் ஜீவிதம் எனக்கானந்தமே என் சங்கடங்கள் சகலவும் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய் மாறாய மதுரமாக்கி தீர்க்கும் அவன் மாறாய மதுரமாக்கி தீர்க்கும் அவன் வாரை விழுந்து தாகம் போகும் அவன் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட கண்மலையே என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலமும் குஞ்ஞாடிந்தே விளையேறிய மீனத்தில் குஞ்ஞாடிந்தே விளையேறிய மீனத்தில் மரங்கு ரட்சிக்கப்பட்ட ஆராதிக்கலாமா என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா தீர்ந்து போய் ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் தீரும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் என் நாட்கள் முழியும் வரை எங்களுக்கு ஜீவனை தந்த ஆண்டவரே எங்கள் ஆயுள் நாட்கள் முழுவதும் எங்கள் சுவாசம் உள்ளவர்களும் உண்மையே உயர்த்துவோம் ஆண்டவரே உண்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே ஆராதிப்பே தாய் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவனே தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தே சொல்லுங்க தாய் கருவில் உருவாகும் முன்னே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தாயினும்
நீரங்கள் மேல் பாராட்டின உங்களுடைய அன்பு மகா பெரியது. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் யோசித்து பாருங்கள், இந்த வருடத்தில் எத்தனை முறை சங்கார தூதன் மரண தூதன் வாசற்படியில் நின்ற நாட்கள் உண்டு. ஆனாலும் அவன் கடந்து போக மட்டும், அவர் செட்டையிலே நிழலிலே நம்மளை மறைத்ததினாலே தான் இந்த வருடத்தின் இறுதியை காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் தெரியும். நமக்கு தாகம் தீர்க்கும்படியாய் அடிக்கப்பட்ட கண்மலை அவர், நம்மோடு கூட நடக்கிற கண்மலை அவர், தூக்கி சுமந்தவர். சங்கீதம் 18ல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆனால் இந்த வருடத்திலே ஒரு சேனையா தாண்ட செய்தார், ஒரு மதிலையா கடக்க செய்தார். எத்தனை சேனைகள் எத்தனை மதில்கள் முன்பாக வந்ததுண்டு. உம்மாலே 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 எத்தனையோ சேனைகளை தாண்டினோம் ஆண்டவர், உம்மாலே எத்தனையோ மதில்களை கடந்தோம் அப்பா.
நிறுத்தி வைத்திருக்கிற தயவு இதுவரை நடத்தினீர் ஆண்டவரே. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த வருடம் முழுவதும் துவக்க முதல் முடிவு வரை என்னை இதுவரை நடத்தினவர் நீர் ஆண்டவரே. நீரே என்னை நடத்தினீர், என் குடும்பத்தை நடத்தினீர், என் பிள்ளைகளை நடத்தினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே பாதிலை தாண்டினேன் உங்களுக்கா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மாதிரை தாண்டினே கும்பலத்தா. உள்ளத்திலிருந்து ஆபத்து நாளில் அனுகூலமான நீரே எங்கள் துணையா இருக்கிற நன்றி அப்பா, நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா. எங்கள் திறமைக்கு மேலாய் ஆசீர்வதித்தீரே. நன்றி நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி. மேலான அபிஷேகத்திற்காக நன்றி அப்பா. வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. புதிய கிருபை, கிருபையினாலே தாங்குகிறார், கிருபையினாலே நடத்துகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே
நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
உமக்கு ஒருவருக்கு நன்றி. நீரே எங்களை நடத்தினீர், நீரே எங்களை நடத்தினீர் ஆண்டவரே, நீரே எங்களை நடத்தினீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நன்மைகளுக்காய் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் நீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 46 அதிகாரத்தின் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. புதிய ஏற்பட்டு காலத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அதுதான் ரோமர் 11 அதிகாரத்தில் 17 வசனம் இப்படி சொல்கிறது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நாம் யாக்கோபின் சந்ததி அல்ல பழைய ஏற்பட்டு காலத்தின் நியமத்தின்படி, ஆனால் சில கிளைகளை அவர் முறித்து காட்டொலிவமாய் மரமாயிருந்த நம்மை அந்த மரத்தோடு கொண்டு வந்து இணைத்ததினாலே இன்றைக்கு நாமும் சொல்ல முடியும், யாக்கோபின் சந்ததி யாராகிய இஸ்ரவேலாய் கர்த்தர் என்னை பார்க்கிறார். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் உன்னை தாங்கினேன், நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன் என்றல்ல அவர் சொல்லுவது. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் அங்கே தூங்குகிறது. நான் ரட்சிக்கப்பட்ட நாள், நான் வளர்ந்து ஏதோ ஒரு சமயத்தில் எனக்கு ஆனதா இருந்தார் கூட, அவர் என்னை முன்னறிந்து முன் குறித்ததினாலே நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னவே அவர் என்னை ஏந்தவும் தாங்கவும் தப்புவிக்கவும் துவங்கிவிட்டார். என்ன நல்ல தேவன் பாருங்க. சரி, ஒரு வருடம் முடிகிறது, நாட்கள் முடிகிறது, இவ்வளவு நாட்கள் ஏந்தினார், தாங்கினார், சுமந்தார். ஆனால் இந்த வசனம் என்ன நமக்கு உறுதிப்படுத்துகிறது என்றால், நான் தாங்கினேன் அது கடந்த காலம், ஆனால் அது அவர் அதோடு முடித்து விடவில்லை. அடுத்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். இன்னும் ஒரு வார்த்தை அதில் என்னை மிகவும் பலப்படுத்தினது என்னவென்றால், ஏதோ ஒரு தூதனை அனுப்பி, ஒரு பணிவிடை ஆவியை அனுப்பி உன்னை தாங்குவேன், சுமப்பேன் என்றல்ல அவர் சொல்வது. மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, அதை தான் அவர் அங்கேயே சொல்லுகிறார். நீ தாயின் வரு வயிற்றில் உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்தேன், நான் உன்னை ஏந்தினேன், நான் உன்னை தாங்கினேன், நான் உன்னை சுமப்பேன். இதுவரை செய்து வந்தேன், இனிமேலும் செய்வேன். நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, உன் திருக்கரம் மடிந்திடாமல் இன்றைக்கு ஜீவனோடு இந்த வருடத்தின் இறுதி நாளை ஆண்டவர் காண செய்தார் என்றால், அது நாம் நடந்ததல்ல, அவர் நம்மை சுமந்ததினாலே, அவர் நம்மை தாங்கினதினாலே, அவர் நம்மை தப்புவித்ததினாலே நாம் இன்றைக்கும் ஜீவனோடு அவர் சமூகத்தில் நிற்கிறோம். இந்த வார்த்தை நான் நீங்க நடந்து வந்த பாதையிலே உங்களை எப்படி நடத்தினேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அது போலவே உங்கள் நரை வயது மட்டும்
ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Throughout your lifetime. இந்த வார்த்தை ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என்று அல்ல கொடுக்கப்பட்டது. அவரை நம்பி அவருடைய பிள்ளையாய் யாக்கோபின் சந்ததியாக இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட ஒவ்வொரு ஜனத்திற்கும் இருக்க வேண்டிய உறுதி என்ன தெரியுமா? நான் அவரை ஏற்றுக்கொண்ட நாள் ஒருவேளை இந்த வருடமாய் இருக்கலாம், சில வருடங்கள் முன்பாய் இருக்கலாம், ஆனால் அது அல்ல அவருக்கு முக்கியம். அவர் என்னை முன்னறிந்ததுனாலே நான் கருவிலே அழியாதபடிக்கு என்னை காத்தவர், என்னை ஏந்தி தாங்கி சுமந்தவர், இந்த வருடம் முழுவதும் என்னை சுமந்தார், இனிமேலும் வருகிற புதிய வருஷத்திலும் அவரே என்னை தாங்குவார், அவரே என்னை சுமப்பார், அவரே என்னை தப்பு வைப்பார், அவரே என்னை ஏந்துவார். அதுதான் நமக்கு இருக்கிற உறுதி, அதுதான் நமக்கு இருக்கிற சந்தோஷமும், நமக்கு இருக்கிற நம்பிக்கையும். அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடே தான் நாம் வருகிற நாட்களை எதிர்நோக்கி சந்தோஷமாய் கடக்க போகிறோம். புதிய வருடம் எப்படி இருக்கும்? புதிய வருடத்துல எத்தனையோ காரியங்களை குறித்து சொல்லுகிறார்கள், எத்தனையோ காரியங்கள் மாறுதலாய் அப்படி இப்படி எல்லாம் நடக்கும், யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் எல்லாம் நடக்குமா? எப்படி போகும், எப்படி போகும் என்கிற கவலை நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் இம்மட்டும் நம்மை தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவித்த அதே தேவன்தான் வருகிற நாட்களிலும் நம்மை ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்பு வைப்பார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஏதோ நாட்கள் காலங்கள் கடக்கும் போது அந்த வார்த்தைகள் மாறி போகாது. ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவர் சொல்லுகிறார், உங்கள் நரை மயது மட்டும், உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் அந்த வார்த்தையை தான் நாம் பிடித்து கொண்டு ஆண்டவரை பற்றி கொள்ள போகிறோம். நாம் எழும்பி நின்று சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உறுதியாய் நாம் அறிக்கை செய்ய போகிறோம், இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தினீர் ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை தாங்கி நீர் என்னை தப்புவித்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வருஷத்துல எத்தனை முறை அவருடைய வார்த்தையை தந்து தந்து தாங்கினார், எத்தனை முறை அவருடைய கிருபையை தந்து தந்து தாங்கினார், சுமந்தார், கடக்க முடியாத பாதையிலே ஏந்தினார், சுமந்தார், கடக்க பண்ணினார், தப்புவித்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் உற்சாகமாய் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம், சொல்ல போகிறோம். தாங்குவார் தப்புவிப்பா ஏந்துவா என் தேவன், தாங்குவார் தப்புவிப்பா ஏந்துவார் என் தேவன், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா, இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா, தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன், ஆயனே சு ஆடு நான் ஆதலால் பயமில்லை, சாத்தன் பறிக்க முடியாது, சாத்தன் பறிக்க முடியாது, சபிக்கிறேனே சு நாமத்து, தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்று தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தப்புவிப்பார் வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம், ஏசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம், வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தேவன், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தேவன், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் வயிற்று தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்று தாங்கினார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தேவன், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தேவன், அத்தர் எனக்கா
யுத்தம் செய்வார். கலக்கம் எனக்கு இனி இல்லை, விசுவாசத்தோடு துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. ஒருமுறை கூட கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். கலக்கம் எனக்கு இனி இல்லை. ஹல்லேலூயா, எங்களுக்காய் யுத்தங்களை நடப்புகிற தேவனை துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன். இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டான். இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டான். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் நன்றியப்பா, நன்றி. கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே, நன்றி. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயு போல ஆற்றி தேற்றி அரவணைகிறேன். ஒன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயின் போல ஆக்கி தேற்றி அரவணைக்கிறேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, பெரியது. கர்த்த செய்ய நினைத்தது அடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்த செய்ய நினைத்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மை கேதுவாயார் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, தயவு பெரியது. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய அன்புக்காய், நாளை தோறும் புதிதாக இருக்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காய் ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை ஏந்தி, எங்களை தாங்கி, எங்களை சுமந்து, எங்களை தப்புவித்த உம்முடைய மாசில்லாத உம்முடைய அன்புக்காய், உம்முடைய உண்மைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவன், நீரே எங்களை தப்புவித்தீர், நீரே எங்களை தாங்கி நீரப்பா, நீரே எங்களை சுமந்தி, நீரே எங்களை ஆற்றி நீர் தேற்றி நீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை, உமக்கு ஒருவருக்கே மகிமை ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தினாலே
எங்களை தாங்கி நடத்தின தயவுக்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னமே எங்களை முன்னறிந்தீரே, முன்குறித்தீரே அப்பா. அப்போதிருந்தே எங்களை காக்கிறீர், தாங்குகிறீர், தேற்றுகிறீர், சுமக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் அப்படியே செய்வீர் என்று நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காய் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற அதே வேளையிலே ஆண்டவரே, வருகிற புதிய வருடத்திலும் உம்முடைய திருக்கரத்தினாலே நீர் எங்களை தாங்கி நடத்தும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஒரு குயவன் களிமண்ணை அவன் இஷ்டம் போல வணைந்து கொள்ளுகிறான், உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் எங்களையும் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல நடத்துவீராக, உம்முடைய திருக்கரங்களிலே தாங்கி எங்களை நடத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம், நீரே தாங்கி சுமந்து நடத்துவீராக ஆண்டவரே. ஆழ்கடல் அலைகளினால அடிக்கப்படுகிற படகிலும் உம்முடைய கரம் கூட இருக்குமானால் அப்பா, அதை அசையாமல் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லும் என்பதை நாங்கள் அறிந்ததினாலே எங்கள் வாழ்க்கையும் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதிர் நோக்குகிற அலைகளும் சோதனைகளும் மதில்களும் சேனைகளும் என்ன வந்தாலும் சரி அப்பா, நீர் எங்களை தாங்குவீர், நீர் எங்களை சுமப்பீர் என்பதை நாங்கள் உறுதியாய் நம்பும்படியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. எங்களை சமர்ப்பிக்கிறோம். திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா ஆட்களில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் ஏசு உண்டு சேர்ந்திடுவே. ஆண்டவரே, அடுத்த வருடத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை வேணும் ஆண்டவரே. எங்களை தாங்குகிற ஆறுதல் படுத்துகிற உடைய வார்த்தை நடத்துகிற நல்ல தீபமே, அவர் நமக்காய் ஜீவன் தந்து, அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு, நமக்காய் ஜீவன் தந்து ஹாலேலூயா ஹாலேலூயா.
தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். முழு பலத்தோடு முழு பலத்தோடு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வருடத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று புதிதாய் வந்திருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் ஆரம்பத்தை தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து துவங்க வைத்தார். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வாரங்கள், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு மணி நேரத்திலும் கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் இருந்து கிருபையாய் ஒவ்வொரு மாதத்தை காண பண்ணி அதை கடக்க பண்ணி ஆமேன். இந்த மாதத்தின் ஆமேன் இந்த கடைசி நாளில் ஆண்டவர் சமூகத்தில் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு ஆமேன் நம்மை அமர வைத்திருக்கிற அவருடைய கிருபைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் உண்மையை காக்கிறவர். ஆமே. அல்ல, கிருபையை கட்டளையிடுகிறவர். எவ்வளவு நல்ல தேவன். எல்லாருக்கும் எல்லா மாதமும் மகிழ்ச்சியாக இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் எல்லா நிலையிலும் கர்த்தர் மாறாதவராயிருந்தார். நம்மை நடத்தினார், சுமந்தார், பாதுகாத்தார். கடந்து வந்த பாதைகள் இதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு நினச்ச நிறைய காரியத்தை கிராஸ் பண்ணி வர வச்சிட்டார். அவருடைய கிருபை பெரியது. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவர் செய்ததை நினையுங்கள். கடந்த 3 நாட்கள் இங்கே நடந்த சாட்சி கூட்டத்தில் அநேக அற்புத சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த நாட்களிலே கர்த்தர் தியானிக்க வைத்த வார்த்தைகளில் ஒன்று ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, சென்று போன காலத்தில் நடந்ததை நினையுங்கள். கடந்த நாளில் என்ன நடந்துச்சு அதை நினச்சி பாருங்க, அதை நினச்சி பாருங்க. ஆமேன். ஆண்டவர்கிட்ட இப்போ, ஆண்டவரே புது வருஷம் பிள்ளை காலேஜுக்கு போகிறா, காலேஜ் ஃபீஸ் கட்ட உடனே இல்லையேன்னு கேட்கும்போது ஆண்டவர் கேட்பாங்க, ஏன் ஸ்கூல் போகும்போது ஃபீஸ் கட்ட உண்டை இல்லை இருந்துச்சா? அப்போ இல்லை ஆண்டவரே. அப்போ எப்படி நடந்துச்சு? அப்போ நீங்கள் தான் நடத்துனீங்க, இனியும் நானே நடத்துவேன். கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை. ஆமேன். கர்த்தர் மாறாதவர். ஆமேன். ஆளு எல்லை பெரிதாக பெரிதாக தேவை அதிகமாகும் என்பதை அறிந்தவர் அவர். காரணம் எல்லையை பெரிதாக்குறத யார் தான்? கர்த்தர் தான். இந்த வருடத்திலே 365 நாட்களை நாம் கடக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய சுவாசத்தை தருகிறார். ஆமென். நன்மையை தருகிறார், சுகத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார். என்னத்தை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று கவலை கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அதிசயமாய் நடத்துகிறார். பொதுவாகவே நம்முடைய கவலைகள் அந்த வேலைக்கான கவலையாக இருக்காது, அடுத்த வேலைக்கான கவலையாக தான் இருக்கும். அதையும் கர்த்தர் சொல்லிவிட்டார், நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள். காகத்தை பாருங்கள், புஷ்பத்தை பாருங்கள், இவைகளெல்லாம் உங்கள் பிதா போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார். ஆமேன். உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்து நடத்துகிற நல்ல தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நல்ல ஆமென். நன்றி சொல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற புதிய ஆண்டு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.
என்னென்ன காரியங்களுக்காக இந்த ஆண்டு அதிகமாய் செபித்தீர்களோ வருகிற நாட்களிலே கர்த்தர் அதன் பலனை காண பண்ணுவாராக. எந்த காரியத்தை குறித்து மிகவும் பாரப்பட்டீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் களி கூறும்படியான தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பாராக என்று மனதார கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே அறிவித்தபடி கர்த்தருக்கு சித்தமானால் இன்று இரவு 9 மணிக்கு கண்காடியா கிரவுண்டில் வைத்து புது வருட ஆராதனை நடைபெறும். சரியாக 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதிகாலை 2 மணி வரைக்கும் அந்த ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். ஆமென். கண்காடியா கிரவுண்ட், ஆமேன். அங்கே மாலையிலேருந்தே வாலண்டியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆமாம், கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முன்பாக வந்து அமரும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஃபஸ்ட் டைம் நம்ம வெளியே நடத்துகிறோம். நமக்கு தெரியும் நமக்கு இங்கே இடம் நெருக்கடியாக இருக்கிறது. எனவே தான் எல்லாரும் ஒரே பந்தலில் ஒரே கூடாரத்துக்குள்ளே இருந்து ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த முயற்சி எடுக்க கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆமேன். எல்லாமே எல்லா அனுபவமே அதில் ஃபஸ்ட் டைம் ஆனது. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அனுகூலமாக்கி இம்மட்டும் ஆசீர்வித்து தந்திருக்கிறார். இப்போது அங்கே ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கிறது. மதியத்துக்குள்ளே முடியும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஜபத்தோடு எல்லாரும் கடந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைனில் பார்க்குறவங்க லொக்கேஷனுக்காக அந்த ஸ்க்ரீனில் அந்த QR கோட் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரவுண்ட் லொக்கேஷன் வரும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் கண்காடியா கிரவுண்டு நாகர்கோவில்னு போட்டிங்கனாலே அது வந்துவிடும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் ஆஃபீஸ் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேச உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமே. அங்கே வாகனம் கார் விடுறதுக்கு 2-வீலர் விடுறதுக்கெல்லாம் அநேக இடங்கள் இருக்கிறது. அங்கே வாலண்டியர்ஸ் எல்லா பகுதியிலும் நிற்பாங்க. அவங்க வழிநடத்துதலின்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2 மணிக்கு நமக்கு மீட்டிங் முடியும். 2 மணிக்கு மீட்டிங் முடிந்த பிறகு வெளியூர்களிலிருந்து தூரத்திலிருந்து வருகிறவர்களுக்காக அந்த கிரவுண்டில் வைத்து ஜபம் பர்சனல் ப்ரேயர் செய்யப்படும். மற்றவர்களுக்கு இந்த கன்னியாகுமரி சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க நாளை 1ஆம் தேதி, அதாவது அடுத்த வருஷம் நாளை 2024 1ஆம் தேதி மதியம் 2 முதல் 7 மணி வரை இங்கே சர்ச்சில் இருப்போம். நீங்கள் 2 மணிக்கு மேலே நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஜெபித்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் தூரத்திலேருந்து வெளியூர்களிலேருந்து அநேகர் வந்திருக்கிறாங்க. வெளியெல்லாம் ரூம்ஸ் எடுத்து தங்கி இருக்கிறதை கேள்விப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்க முன்பாக வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகலாம். மற்றவர்கள் நாளை 1ஆம் தேதி மதியம் 2 முதல் 7 மணி வரை இங்கே சர்ச்சில் இருப்போம். 2ஆம் தேதியும் சர்ச்சில் இருப்போம். 2ஆம் தேதி காலை 10 முதல் 2 மணி வரைக்கும் சர்ச்சில் இருப்போம். அப்படி 2 நாட்கள் சர்ச்சில் இருப்போம். நீங்கள் உங்கள் எந்த டைம் வந்து ஜெபம் பண்ண வசதியோ அந்த டைமில் நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதாவது முடிந்து 2 மணிக்கு முடியும். முடிந்து சிலருக்கு காலையில் தான் வீட்டுக்கு போகணுன்னு இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இன்றைக்கி சர்ச்சில் வந்து கூட கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். அதுக்காகவும் இங்கே வாசல் திறந்திருக்கும். நீங்கள் அப்படி உங்களுக்கு வேறு வாகன வசதி இல்லை அங்கேருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு வாகன வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே ஆஃபீஸில் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களை இங்கே கைட் பண்ணி கொண்டு விட்டுருவாங்க. ஆமேன். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமான காரியத்துக்கும் அங்கே ஆஃபீஸ் அங்கேயும் போடப்படும். அங்கே ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். நீங்கள் எந்த வாலண்டியர்கிட்ட கேட்டாலுமே அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரவு நேரத்தில் கிரவுண்டில் மீட்டிங் முடித்து வடசேரி பஸ் ஸ்டாண்டு கொண்டு விடுவதற்காகவும் வாகனங்கள் இருக்கிறது. அங்கே வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு எப்பொழுதுமே பஸ் இருக்கும். எனவே நீங்கள் அங்கே வண்டி நிற்கும். நீங்கள் போய் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜபத்தோடு வரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே. கர்த்தருக்கு மகிமை. கடந்த சில வாரங்களாகவே அங்கே அதிகமாய் நம்முடைய சகோதரர்கள் அநேகர் வந்து வேலை செய்தார்கள். ஆமாம், அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே அதை க்ளீன் பண்ணாங்க.
க்ளீன் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. கடந்த ஒரு வாரம் அநேக சகோதரர்கள் தூங்கவே இல்லை. அதுலேயும் விசேஷமாக கடைசி அந்த மூணு நாட்கள்லாம் தூக்கமே கிடையாது. இரவும் பகலுமாக அந்த இடத்துல அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே கர்த்தருக்கு மகிமைக்காக, அவை ஆண்டவருக்காக செய்கிறோம் என்று சொல்லி அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணி இம்மட்டும் வாக்கிய பண்ணி தந்திருக்கிறார், இனியும் வாக்கிய பண்ணி தரணும். ஆமென். ஒரு விசை ஆமென். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த எல்லா காரியத்தையுமே கர்த்தர் அனுகூலமாக்கி இதுவரை தந்திருக்கிறார். இயற்கையை கர்த்தர் அனுகூலமாக்கி தர வேண்டும். யார் யார் வரணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களை எல்லாம் கர்த்தர் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆவியிலே கர்த்தர் நல்ல ஒரு மனதை கர்த்தர் தர வேண்டும். கர்த்தர் பெரிய கா நீங்கள் அந்த கிரவுண்டை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஆமாம், அந்த அந்த மீட்டிங் நடக்கிற இடத்த மட்டும் இல்லை, அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே நம்ம பிரதர்ஸ் வந்து ராத்திரி பகலாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சாதாரணமான காரியம் கிடையாது. கர்த்தருடைய கரம் ஏ நடத்தினது, கர்த்தருடைய ஆவி ஏவினது. கர்த்தர் ஆமாம் கொண்டு வந்து ஜனங்களை உற்சாகப்படுத்தி செய்ய வச்சுருக்கிறாங்க. ஒரு விஷயம் அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லார் கரங்களை உயர்த்தி தகப்பனே இம்மட்டும் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தந்திருக்கிற நம்முடைய அன்புக்காக, நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவர் உங்களை நம்பி முன் செல்லுகிறோம், உங்களை நம்பி காலெடுத்து வைக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் இங்கே நாங்கள் அனுபவிக்கிற அதே மகிமை, அதே பிரசன்னத்தை அந்த மைதானத்தில் இன்று எங்களை அனுபவிக்க வைக்க போகிறீர். ஆண்டவரே பெரிதான மகிமையை காண வைக்க போகிறீர். அந்த மைதானம் முழுவதும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருப்பீராக. உம்முடைய ஆளுகை அங்கே இருப்பதாக, தேவ பிரசனம் இறங்குவதாக. ஜனங்கள் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே ஆண்டவரே ஒரு தெய்வீக விடுதலை அனுபவிக்கவும், ஆண்டவரே தெய்வீக சுகத்தை அனுபவிக்கவும். புதிய ஆண்டு உங்கள் சமூகத்திலிருந்து புதிய நம்பிக்கையோடு தைரியத்தோடு பலத்தோடு துவங்கவும் என் ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அங்கே ஆண்டவர் பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருப்பதாக, கர்த்தருடைய பாதுகாவல் இருப்பதாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் என்னென்ன வேலை பாக்கி இருக்கிறதோ அந்த வேலைகள் சீக்கிரமாய் நேர்த்தியாய் முடிய என் தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரயாணப்பட்டு வருகிறவர்கள் உண்டு, வந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் சுகத்தோடு கொண்டு வருவீராக. போக்கில் வரத்திலும் காப்பீராக. ஆண்டவர் இந்த பணியின் தாக்கங்கள் மற்ற ஆண்டவர் காரியங்கள் ஒருவரையும் எந்த விதத்திலும் பாதிக்காதபடிக்கு, ஆண்டவர் எந்த பலவீனம் ஒருவரையும் தொடாதபடிக்கு கர்த்தர் கண்மணி போல பாதுகாக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இந்த இரவு எங்கெங்கெல்லாம் இந்த நியூ இயர் சர்வீஸ் நடக்கிறதோ எல்லா இடத்திலும் தேவனுடைய ஆளுகையும் பாதுகாவலும் உண்டாக செபிக்கிறோம். நம் வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வாரத்தில் சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நாளை மறுநாள் நான் ஏற்கனவே அறிவித்தது போல மதியம் 2 மணி முதல் 7 மணி வரை நமக்கு இங்கே பர்சனலாக நீங்கள் வந்து செபிக்கலாம். ஆமாம், நாங்கள் சர்ச்சில் தான் இருப்போம். 2 மணிலிருந்து இங்கே இருப்போம். ஆமாம், நீங்கள் வந்து குடும்ப குடும்பமாக வந்து செபித்து போகலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமை காலை 10 முதல் 2 மணி வரைக்கும் இங்கே இருப்போம். ஆமாம், 7 மணிக்கு மேலே நாளைக்கு வர வேண்டாம், வேறு ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். புதன் வியாழன் வெள்ளி 3 நாட்கள் இங்கே உபவாச ஜபம் இருக்கிறது. 3 நாட்களும் இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் ஜபம் இரவு காலை 10 முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலை 9 முதல் 12 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமை இரவு சென்னையில் என்எல்ஏஜியில் கர்த்தருடைய ஊழிய செய்ய வேண்டி இருக்கிறது. அங்கே உள்ள முழு இரவு ஜபத்தில் அடியானும் டேவிட்டும் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆமாம், எனவே அன்று 12 மணிக்கு இங்கே முடிச்சுட்டு உடனே இங்கேருந்து புறப்பட்டு செல்வோம். அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு அங்கே 3 மணிக்கு மீட்டிங் முடியும். 5 மணிக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு அப்புறம் ஈவினிங் இங்கே ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் கலந்து கொள்ள வேண்டும். பிரயாணங்கள் இருக்கிறது, செபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஆராதனையை தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியும் இருக்கிறது.
ஊழியங்களுக்காக பிரயாணங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். வருஷத்தின் ஆரம்பத்தில் மூன்று நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்து செபிப்பது அது நமக்கு எல்லா விதத்திலும் பிரயோஜனமானது. எனவே மூன்று நாட்கள் முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு நாளாவது அந்த ஜபத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஆண்டு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தார். அநேக பிள்ளைங்க கலந்து கொண்டு படிக்க பிரயோஜனப்பட கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த வாரத்தில் அந்த ப்ரோக்ராமும் மிகவும் ஆசீர்வாதமாய் நடந்தது. புதிய ஆண்டுக்கான சண்டே ஸ்கூல் அடுத்த வாரம் ஆரம்பமாகிறது. சண்டே ஸ்கூல் நேரம் காலை 8:30 மணி முதல் 9:45 மணி வரைக்கும் அந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் நடைபெறும். அடுத்த வாரத்தில் இந்த ஆரம்பமாகிறது. ஆமாம், உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் அதில் இணைத்து விடுங்கள். பிள்ளைகளும் உற்சாகத்தோடு அதில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமான ஊழியம் இது. எனவே பெற்றோர் இந்த விஷயத்தில் உற்சாகம் காட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த இந்த ஆண்டில் அநேகர் புதிதாக வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை இன்னும் நீங்கள் சண்டே ஸ்கூல் விடவில்லை என்றால் வருகிற வாரத்திலிருந்து விடும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நமக்கு துதி ஆராதனை உண்டு. ஆமாம், மற்ற ஜபங்கள் தினமும் காலை 5 முதல் 6 மணி வரை இங்கே ஜபம் நடைபெறும். ஆமாம், மற்ற ஜபங்கள் எல்லாம் இந்த வாரம் வேறு இருக்காது. நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறதுனால மற்ற அறிவிப்புகளை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக நம்முடைய சபையிலே அன்பு மக்கள் நிஷாவுடைய திருமணம் கிருபையாய் நடந்தது. அநேகர் கலந்து கொண்டீர்கள். பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிஷா ஃபென் இருக்கிறீங்களா? அவன் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவர்களை நாம் பிளெஸ் பண்ணி செபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக, இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. ஆமே, ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, நிறைவேறட்டும். எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்து கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்க்கையில் சத்துரு உட்புகுதல் இராதபடிக்கு உங்கள் இரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து காப்பீராக. இவர்கள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய வருகை மட்டும் ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படுவார்களாக, அறியப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்துவோம். காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த வாரம் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் பெயர் வாசிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். பர்த்டேஸ் வாசிக்கிறேன். எமி சந்தியா, மெட்டில்டா, ஆலன் சரண், ஜெய்டன் ஜோஷ்வா, நத்தலி டேவி சாலமோன், பிஎல்சி, அருள் செல்வி, மரியம்மாள், வள்ளியம்மாள், வசந்தா, அலெக்சாண்டர், தேவசெல்வன், தெய்வப்பழம், ஆனிமாஷில், பிஎல் மோனிகா, மிஜேஷ், பிளெஸ்ஸோ, ஜெயராஜ், ஆஃப்ரின் ஜிஜோ, ஆல்வினா, ஜோஷன், எஸ் பிரகாஷ், சசிகுமார், சகாய மேரி, ஜெஷூரன், விஜு, ஏபல், பிருந்தா, ஆரன், பிரவீன், பொன் எப்சிபாய், பிரேம்குமார், ரின்சி, இன்ப கிருபாகர், ஜான் ஸ்பர்ஜன், ஜேசிஎல். வெட்டிங் டேஸ் வாசிக்கிறேன். இ மணிகண்டன் அண்ட் மேரி ஜெர்மிலா, மகேஷ் அண்ட் சேலட் மேரி, சேகர் அண்ட் பின்னி, குணசேகர் அண்ட் ஏஞ்சல் குணசேகர், மில்டன், ஃபெர்கூ சில்வா அண்ட் ஆஷா, ஆஷ்லி, ஜஸ்டின், ஐசக் அண்ட் வெனிலா, தாமஸ், ஆண்டனி, நிக்சன் அண்ட் ஃபாத்திமா,
வினோத் அண்ட் கீர்த்தனா, சபரியர் அண்ட் லதா, நிர்மல் ராய் அண்ட் எர்லின் வியூலா, யாருடைய பெயர் விடுபட்டிருந்தாலும் புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு இந்த வீக்கில் பர்த்டேஸ் வெட்டிங் டேஸ் இருந்தால் நீங்களும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளெஸ் யூ. ஆமாம், ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்கு இந்த வீக்கில் பர்த்டேஸ் வெட்டிங் டேஸ் இருந்தால் நீங்களும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டு சமூகத்தில் எழுமி நிற்பது பாக்கியம். புதிய ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. தகப்பனே, வருகிற வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம். உங்கள் தயவுள்ள கரம் இவர்கள் மேல் நன்மையாக இருப்பதாக. ஆண்டவர், என்னென்ன காரியங்களை வருகிற ஆண்டில் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அதை கண்டு சுதந்திரிக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். உமக்குள்ளே கழிகூறும்படியான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் குடும்பங்களில் நடப்பதாக. சத்துருவின் எல்லா திட்டங்கள் அவமாய் போகட்டும். உங்கள் நாமம் மகிமைக்காய் இவர்களை சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்துவோம். இவர்கள் அமரும் போது அருகில் இருக்கிறவர்கள் கரங்களை கொடுத்து இவர்களை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹாலலூயா, ஹாலலூயா. கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. இந்த வருடம் 2023 வருடம் நான் கர்த்தர் நல்லவர் என்பதை அதிகம் ருசித்திருக்கிறேன்னு சொல்றவங்க அப்படி கையை அசைச்சு ஹாலலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். யார் யாரை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறார். ஹாலலூயா. ஆமே. பைபிள் சொல்லுகிறது அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். சில ஆடுகளை துள்ளி ஓட வைப்பார், ஆனால் கரவலாடுகளை மெதுவாக நடத்துறாருன்னு அவரும் ஸ்லோவாகிறார். ஆமே. பல நேரத்தில் ஏன்டோர் என் வாழ்க்கையில் என்ன நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுறீங்க, ஏ நீ என்ன ஸ்லோ ஆக்கிட்ட அப்படிம்பார். ஆமே. நானும் ஸ்பீடாக போயிருந்தேன்னா நீ எங்கேயோ காணாமல் போன ஆட்டை போல. என்னாண்டவரை இப்போ வழிகாட்டு, சில பேர் வழிகாட்டுன்னு சொல்லிட்டு பைக்கில் ஃப்ரெண்டில் போவாங்க. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் நிற்போம் அவங்கள தேடிட்டு. ஆமே. இன்னும் பாஸ்டர் இன்னும் வரலையா, கொஞ்சம் மெதுவாக போங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இதுவரை கொண்டு வந்துட்டா தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வர. நான் என் மாத்திரம், என் வீடும் என் மாத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹாலலூயா. ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆமென். கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நந்தி நந்தி இயேசுவே. அதிசயமாய் நடத்தி வந்தவரே, நந்தி நந்தி இயேசுவே. அதிசயமாய் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல், கால் தடுமாறாமல் கண்ணீர் மூழ்கா கண்மணி என்னை காத்து கொண்டே, இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீருமாய், இந்த நாள் இன்னுமாய் காண்பிக்க
தீங்கொன்றும் அணுகாமல், தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல் தீரும் தரம் கொண்டு என்னை ஆதரித்து, தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல் தீரும் கொண்டு. எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னையா இவ்வளவாய் நீ நேசி தீருமையா, என் விளக்கை நீரேற்றி நீர் என்னையா, நீர் காண்பிக்க என்ன சேல மக்களா அத்தரே லதரா எல்லாரும் கைகளை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, ஆமே நன்றி, அதிசயமாய் அதிசயமாய் நடத்தி வந்தவரே நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, ஆமென் ஆமென் ஆமென். தாழ்த்துகிற ஆண்டவரே தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். உபாகமம் இரண்டாவது அதிகாரம், உபாகமம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. கடந்த சாட்சி கூட்டத்திலே ஆமென் இந்த வார்த்தையை ஆண்டவர் காண்பித்து தந்து தியானிக்க வைத்தார், பேச ஆரம்பித்தார், பலப்படுத்தினார். இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இதை தியானிக்கும் போதே ஏவி கொண்டிருந்தார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் போது எனக்கு இல்லாத நம்பிக்கையெல்லாம் வருகிறது, எனக்கு இல்லாத தைரியம் எல்லாம் கிடைக்கிறது. ஆமே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர். ஆமே. இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவா. யோபு சொல்லுகிறார், நான் போகும் பாதையை அவள் அறிவா என்றல்ல. ஏன்னா கூட யார் இருக்கிறா? மனைவி இருக்கிறாங்க, இன்னும் யார் இருக்கிறாங்க? நண்பர்கள் இருக்கிறாங்க. யோபு சொல்ற, நான் போகும் பாதையை அவர் அறிவார். இந்த வனாந்திர வழியாய் என்றல்ல, இந்த பெரிய வனாந்திர வழியாய் சொல்லிவிட்டு, இந்த 40 வருஷம் உன்னால எப்படி இந்த வனாந்திரத்தில் வாழ முடிந்தது என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். ஆமென். வனாந்திரத்தை பார்க்கிறவர்கள் கர்த்தர் கூட இருப்பதை நினைக்க மாட்டார்கள். கர்த்தர் கூட இருப்பதை பார்க்கிறவர்கள் வனாந்திரத்தை எண்ண மாட்டார்கள். வனாந்திரத்திலிருந்து தாவீது பாடின பாடல்தான் சங்கீதம் 63.
அதுல தான் பாடுறார், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு, மனாந்திரத்தில் அறுசுவை உணவு, ஆமே, திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். வனாந்திரத்தை பார்க்கிறவர்கள் கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்கிறவங்க வனாந்திரத்தை பார்க்க மாட்டாங்க. சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது ஆண்டவரை பார்த்து கேடகம் நீரே மகிமையும் நீரே சொல்லிட்டு ஆண்டவரை குட் நைட் ஆண்டவரன் படுத்துறார். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும். இந்த 40 வருடம், அந்த 40ல உங்க வயசை போடுங்க, வெளியே சொல்ல வேண்டாம், பயப்படாதீங்க, உங்க வயசை போட்டு இத்தனை வருடம், ஆமே, நான் நடந்த பாதை அவருக்கு தெரியும், நான் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும், நான் சந்தித்த ஒவ்வொன்றும், நான் அனுபவித்த ஒவ்வொன்றும், நான் சகித்த ஒவ்வொன்றும், என் வாழ்க்கையிலே நான் கண்டது கடந்து போனது எல்லாம் அவர் அறிவார். ஹல்லேலூயா. கூடவே இருந்து ஆசீர்வதித்து ஒன்றும் குறைவு படாமல் பார்த்து கொள்ளுகிற நல்ல தேவன் என் தேவன். சொல்லுங்க, வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, என் தேவன் என் கூடவே இருந்து என்னை ஆசீர்வதித்து ஒன்றும் குறைவு படாமல் பார்த்து கொள்ளுகிறவர். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஏகோவா ஈரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உபாகமம், ஆமே, மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை உண்டு. அநேக பாதைகளை இவர்கள் கடந்து வருகிறார்கள், மேடு பள்ளங்கள் சுற்றி நடக்கிற அனுபவங்கள். இந்த வனாந்திர அனுபவத்தில் இவர்கள் சோர்ந்து போன தருணங்கள் உண்டு, முறுமுறுத்த தருணங்கள் உண்டு, பின்வாங்கின தருணங்கள் உண்டு, விட்டு போக நினைத்த தருணங்கள் உண்டு, மனமடிவான தருணங்கள் உண்டு, இருக்கிறதன் மேல வெறுப்பு உண்டாகிற தருணங்கள் உண்டு. வனாந்திரம் என்பது பாடுறதுக்கும் எளிது, பிரசங்கிப்பதற்கும் எளிது, ஆனால் வாழ்வதற்கு அது கடினமானது. அந்த வனாந்திரத்தில் தான் ஒன்று ரெண்டு நாளில் 40 வருடங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உபாகமம் 1 அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவில் இருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாகாவுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன காதேஷ் பர்னேயாவிலிருந்து இவங்க புறப்பட்டு வனாந்திரத்துக்கு இக்கரையான யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கேட்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து, எல்லாரும் எல்லா நிலையில இருக்கும்போது கேட்க மாட்டாங்க. ஆமே, ஆண்டவர் ஏன் என்கிட்ட இன்னும் பேசலன்னு யாராவது இருந்தா நம்ம இன்னும் கேட்கிற நிலைமையில இல்லை. கேட்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து ஓசியா 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நயங்காட்டி அவளை அழைத்து வனாந்திரத்தில் கொண்டு வந்து அவளோடு பட்சமாய் பேசி. ஒவ்வொரு வனாந்திரம் 40 40 வருடமாய் எத்தனை மலை ஏறி இறங்கி இருக்க வேண்டும், எத்தனை இடத்துல சுத்தி நடக்க வேண்டும், எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் வனாந்திரத்தில் ஒரு சமனான இங்கே கொண்டு வச்சு இவங்களை பேசலாம். சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை பேசும் அவர் அமைதியாகிறோம், ஏன்னா அவர் பேசும்போது நம்மளால் அது சரியாக புரிந்து கொள்ள முடியாது. மோசே மாதிரி பேசுன்னு சொன்னால் கண்மலையை ஓங்கி அடிப்போம்,
ஆண்டவர் அமைதியாயிருவார். எதுக்கு நான் உங்ககிட்ட அடி வாங்கணும்? சமனான இடத்துல கொண்டு வந்து முன்னாடி மேகஸ்தம்பம், அதற்கு முன்பு அதுக்கு பின்னதாக மோசே, அதுக்கு பின்னாக இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப கர்த்தர் கொண்டு வந்து மோசே கிட்ட, இப்ப நீ ஜனங்கள்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. மோசே அப்படி திரும்பி பார்த்து ஜனங்களோடு பேசின வார்த்தைகள் தான் இந்த உபாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள். அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதலாம் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி, தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னார். யாவையும் சொல்லுகிறான், எல்லாத்தையும் சொல்றான். நீ கேளு. ஆமே. மலை ஏறும் போதல்ல, இறங்கும் போதல்ல, சுத்தும் போதல்ல, சமனான வனாந்திரத்தில் சமனான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ மோசே ஜனங்களை பார்த்து திரும்புறார். திரும்பி சொல்றார், நீ கேளுங்க. என்ன சொல்றாரு? சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று ரெண்டு காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்லுகிறேன். இந்த 40 வருஷம் இவங்க கண்கள் பார்த்தது மொத்தம் வனாந்திரம். 40 வருஷம் வனாந்திரத்தை பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் செட் ஆகிறோம். என்ன தெரியுமா, 41வது வருஷம் என்னதான் இருக்கும்? வனாந்திரமாக தான் இருக்கும். இந்த வருஷம் 2000 எப்படி இருந்துச்சோ 2023 வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது. அதனால 2024 அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் திரும்பி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். 11வது வசனத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாக. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய உங்களை நான் சொல்ல வைக்க போறேன். ஆமே. அதனால் நீங்க நல்ல சத்தமா பேசணும். சொல்லுங்க, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஆமே. வாசிங்க. 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். வனாந்திரத்துல 40 வருஷம் நடந்து வருகிறவன, ஆமென், ஒரு சமனான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு மோசே கொண்டு நீ சொல்லு அப்படிங்கிறார். மோசே அந்த ஜனங்களை திரும்பி பார்த்து சொல்றார். என்ன சொல்றது தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் நடக்கிற அனுபவம் என்பது, சூழ்நிலை என்பது வனாந்தரமான அனுபவமா இருந்தாலும் நான் நம்புகிறேன், இத்தனை வருடம் என்னை நடத்தினவர் எனக்கு சொல்லியபடி என்னை ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி, ஆமென், கர்த்தர் எனக்கு சொல்லியபடி. திரும்பி நீ சொல்லு மோசே, சொல்லு மோசே. வனாந்தரத்தில் ஒரு சமனான இடத்துல கொண்டு வந்து ஜனங்கள்கிட்ட சொல்ல வைத்தது போலதான், 6 நாட்கள் பிரயாசப்பட்டு ஓடி உழைத்து 7வது நாள்ல தேவ சமூகத்தில் கொண்டு வந்து இருத்தி வைத்து கர்த்தர் பேசுகிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் தானங்க நமக்கு ஆறுதல். அங்கிருந்தா மட்டும்தானங்க நமக்கு வார்த்தையே தெளிவா உள்ளது. நீ சொல்லு, என்ன சொல்லணும் ஆண்டவரே? கர்த்தர் உங்களுக்கு, நீங்க நினைத்திருக்கிறபடின்லாம் இல்ல, ஆமே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொல்லியபடி என்னை ஆசீர்வதிப்பார். ரிப்பீட் பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு சொல்லியபடி என்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. இதை எப்படிங்க நம்புறது? ஆமே. அப்படின்னா எப்போ பண்ணியிருக்கணுமே. ஜனங்களே, நீங்க எதை தாண்டி வந்திருக்கிறீங்க தெரியுமா? காதேஷ் பர்னயா வனாந்தரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. அந்த வனாந்தரத்தை குறித்து 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஷ் பர்னயாவிலே வந்து சேர்ந்தோம். அப்ப இந்த பெரிய பயங்கரமான வனாந்திர வழி ஃபுல்லா நடந்து காதேஷ் பர்னயாவில் வந்து சேர்ந்தோம். அங்கிருந்து கூட்டிட்டு போறார். ஆழத்தை ஆழம் கண்டது போல அநேகம் நினைச்சிருப்பாங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து அடுத்த பிரச்சனை. அங்கே பாரு, நீ பெரிய பயங்கரமான வனாந்திரத்தை தாண்டி காதேஷ் பர்னயாவுக்கு வந்துட்ட, இப்போ அங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போறார்.
அடுத்து என்ன பயங்கரம் இருக்குமோ அப்படின்னு இருக்கும்போது தான் மோசேயை கொண்டு கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி நடத்துறது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குமானால் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். நடத்துறது கர்த்தர். 21வது வசனத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். 11ல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு சொல்லியபடி. கர்த்தர் என்ன சொன்னாரோ 21ல மோசேயை கொண்டு சொல்லுகிறார், அதை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க போகிற இடம் பியூட்டிஃபுல், ஆனால் அந்த பாதையில் நடக்கிறதா கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னா கஷ்டமா இருக்கு. ஆமே. அதை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க விடல, இந்த இடத்துல இருக்க விடல, கொஞ்சம் ஏழிமில இருந்து ஏழிமிலையாவது இருக்க விட்டுருக்கலாம், கிளம்புங்கிறீங்க. கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் சொல்லிட்டு சொல்லுகிறார், உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சொன்னபடியே. நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். ஆண்டவரே, எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க வந்து விசுவாச வீரர்களா பறந்து போய் சுதந்திரித்திருப்போம். அடுத்த வருஷம் சொல்லல, அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லல, 40 வருஷம் இப்படியே நடத்திட்டு இப்போ இதை சொல்றீங்களே, நான் எப்படி ஆண்டவரே நம்புறதற்கு, இதை நான் எப்படி நம்ப? இன்னைக்கு இந்த கேள்வியோடு யாராவது இங்கே இருக்கிறீங்கன்னா, ஆமென், உங்களோடு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே கரைதிரையற்ற பரிசுத்த நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கு. நான் கொஞ்சம் வேகமா போக விரும்புகிறேன், சொல்ல வேண்டிய வார்த்தையை மட்டும் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க, எப்படி நான் நம்புறதுக்கு, ரட்சித்தேன் அல்லவா, ரட்சித்தீங்க ஆண்டவரே, அப்ப ஏன் 40 வருஷம் ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே? ரத்தத்தை என் மேலே வச்சிருக்கிறீங்க, முத்திரையை என் மேலே வச்சிருக்கிறீங்க, உடன்படிக்கை எல்லாம் ஓகே ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, ஆனால் ஏன் ஆண்டவரே இந்த 40 வருட வனாந்திரம் என் வாழ்க்கையில்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை கொண்டு இன்னும் பேசுகிறார். 31வது வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமா, நீ நினைச்ச நீ நடந்து வந்தேன், நீ நடந்து வந்ததை திரும்பி பாரு, உன்னால நடக்க முடியுமா? அதுல நீ நடந்து வந்ததை திரும்பி பாரு, அந்த பயங்கரமான பெரிய வனாந்திரத்தை திரும்பி பாரு, நீ நினைக்கிற நீ நடந்து வந்தேன். ஆமே. ஒரு தேவ மனிதர் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே? கஷ்டம் வரும்போதெல்லாம் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. ஆமாம், நீங்கள் என் கூட இருக்கிறத எனக்கு உணர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோமெண்ட்டு தூங்குறாராம். அவருக்கு ஒரு ட்ரீம் காண்பிக்கப்படுகிறது. அதில் என்னென்னா, ஒரு பெரிய பாதையில் இவருடைய கால் தடங்கள் இருக்கிறது, இவரோடு கூட இன்னொருவருடைய கால் தடங்களும் இருக்கிறது. எல்லாரும் பல முறை கேட்டிருப்போம்.
இன்னொரு கால் தடமும் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தாவே நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க, நல்லா இருக்கான்றவர் நினைக்கும் போது சில இடுக்கமான பாதை இருக்கிறது. இப்போ யோசிச்சிருக்கிறாராம், ஓகே இதில் அவர் இருக்கிறாரா பார்ப்போன்னு பார்க்கும்போது இவன் நினைத்தபடியே அவர் இல்லை. அதுவரை ரெண்டு பேருடைய கால் தடங்கள் தெரிகிறது, இப்பொழுது ஒரு நபருடைய கால் தடம் மாத்திரம் தெரிகிறது. இவன் நினச்ச கஷ்டத்தில் விட்டுட்டு போயிடுறார். சும்மா இருக்கும்போதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறார். சில நேரத்தில் தேவைக்கு திறந்த வார்த்தை கிடைக்காது, பார்த்துருக்கீங்களா? அப்படியே சோத்துறாண்டவரே திறந்த உன கையோ ஏசப்பா. ஆமென். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இப்படி திறக்கும் போது நம்ம ஒரு நாளும் ஆதியாகவும் எடுக்க மாட்டோம். வெளிப்படுத்தின சேஷம் யூதாலாம் வரவே மாட்டார். பிலமோன்லாம் அது நம்ம சர்ச் மெம்பரா அப்படி கேட்குற அளவுக்கு அப்படி தாண்டி 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 வழியில் திருப்பி வெளியே வந்தால் திருப்பி விசாலமான பாதை. அதில் வந்து இன்னொருடைய காலத்தையும் தெரியும் போது, ஆண்டவரே இதுக்கு நீங்கள் என் கூட நடக்காமலே இருக்கலாம், வந்துட்டு கஷ்டத்தில் விட்டுட்டு போகிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம். அந்த கால் தடங்களை பார்க்குற ஆண்டவரே, ஒரு ஆளுடைய ரெண்டு கால் தடங்கள் மட்டும்தான் இருக்கு, அந்த கால் தடத்தை விட்டு பார். பெருசாக இருக்கா? பெருசாக இருக்கு. உன் காலை பாரு, சிறுசாக இருக்கு. அந்த கால் தடத்தை விட்டு பார், விட்டு பார்த்து. அழகாக இருக்கா? அழகாக இருக்கு. உன் காலை பாரு. வேண்டாம் ஆண்டவரே, ஆமே உன்னால் நடக்க முடிந்த பாதையில் நான் உன்னை நடத்தினேன், உன்னால் நடக்க முடியாத பாதையில் நான் நடந்தேன், நீ என் தோளில் இருந்தாய், நீ என் தோளில் இருந்தாய், நீ என் தோளில் இருந்தாய், நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தீருக்கரம் ஆமென். மடிந்திடாமல் நான் கைகளை உயர்த்தி, நீரே இன்றும் என்றும் பெரிய நீரே இயேசுவே, இயேசுவே. நல்ல கவனமா கேளுங்க, இஸ்ரவேலர்கள் கூடாரத்தில் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தர் சுதந்தரிப்பதற்கு முன்பதாக மோசேயை கொண்டு சொல்றார், ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமக்கிறது மாதிரி கர்த்தர் உங்களை சுமந்து வந்தார். அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? அவருடைய தோள்ல இருந்து. அப்ப நீ முறுமுறுத்தது எங்க இருந்து? தோள்ல இருந்து. கரெக்டா? வாய் எது பக்கம் இருக்கு? என்னைய இங்க கொண்டு வந்தார், உன்னை எங்கேயே தூக்கி போட்டுருக்கணும் தெரியும். ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லிராதீங்கன்னு ஆண்டவர் காதலே சொல்றது. ஆமென். சே, இந்த அற்பமான உணவு எனக்கு என்னத்துக்கு? எங்க இருந்து சொல்றது? தோள்ல இருந்து அவர் காதல. மல்கியாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், உங்கள் பேச்சு எனக்கு கடினமாக இருக்கிறது, உங்க பேச்சு என்னை வருத்தப்படுத்துகிறது. ஆமென். தோள்ல தூக்கி சுமந்து தூக்கி வச்சிருந்த அவர் காதல. இந்த எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்க எங்களை கொண்டு வந்தீங்க, எங்க இருந்து பேசுறது? தோல்ல இருந்து. நாங்க எகிப்துல அந்த இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தத நாங்க நினைச்சு பாக்குறோம். ஏ, ஒன்னு அந்த பாத்திரங்கள் அண்டையில தூக்கல இருந்த நீ என்னைக்கும் இறைச்சியா இருப்ப தெரியுமா? நம்ம பேசுறது எல்லாம் எங்க இருந்து தெரியுமா? எங்கேயோ இருந்தல்ல, தோல்ல இருந்து அவர் காதல. மோசே, சொல்லு மோசே, நீ இப்படி பேசினதுக்கு அப்புறமும் இன்னும் நான் உன்னை என் தோள்ள தான் வச்சிருக்கிறேன். இந்த ஜனங்கள்கிட்ட சொல்லு மோசே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுறது தோள்ள இருந்து. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முறுமுறுத்திட்டெல்லாம் என்னத்துக்கு? என்னது டெய்லி மன்னா? என்னது தோள்ள வச்சு தாலாட்டி, என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர், என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர்,
என் தாயே என்னை மறந்தாலும் மறக்காதவர் என் நிழல் போல என்னோடு வருகின்றவர். பிரியமானவர்களே, எப்படிங்க இந்த நாளை கண்டோம்? இவ்வளோ காரியங்கள். ஆமே, ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் நினைக்கிறேன் ஒரு பெரிய தேவ மனிதர் கேட்டார், ஜான் எப்படி தடையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமே, தடையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்ல வைத்த வார்த்தை, தயவை காண வச்சு எனக்கு ஆண்டவர் தயவை காட்டி தடை அவர் பார்த்துக்கிறார். அதனால தான் தயவில் கழி கூறும்போது திரும்பி பார்த்தா ஒரு 10 தடையை தாண்டி வந்தாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் மதிலை வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, உம்மாலே, உம்மாலே, உம்மாலே. இந்த 40 வருடமும் சுமந்தார். உங்கள் தாயின் கருவில் தோன்றுறது முதல் சுமந்தேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிற வார்த்தை, இனிமேல் நான் உங்களை சுமப்பேன். ஒரு ஒரு அப்பாவாக, ஒரு தகப்பனாக. ஆமென். எகிப்தில் பார்வோன்ற சொல்ல சொல்ற அவன் என் புத்திரன், நான் அவனுக்கு பிதா என்று சகங்களால அவர் அவதான் அப்பாவா பார்க்கவே முடியல. இன்னைக்கு நான் நீங்களும் வந்து அந்த அப்பாவின் அன்பை கொண்டாடுறதுக்கு காரணமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. போன மீட்டிங்கில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் நினைக்கிறேன், ஆபிரகாம் தேவனுடைய அன்பை கண்டான், தேவனுடைய அன்பை அவனால் காண்பித்து தர முடியவில்லை. மோசே தேவனுடைய அன்பை கண்டான், தேவன் அன்பாய், ஏன்னா வேதம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆபிரகாம் அதை வந்து பூரணமாக காண்பித்து கொடுக்க முடியல. மோசேயாலையும் பூரணமாக காண்பித்துக் கொடுக்க முடியல. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், அவர்கள் கண்டார்கள், அவர்கள் அனுபவித்தார்கள், ஆனால் வந்து அவர்களால் அதை மற்றவர்களுக்கு பூரணமாய் காண்பித்துக் கொடுக்க முடியவில்லை. பிதா பார்த்தார். ஆமே, வேற யார் வந்தாலும் அவர் எவ்வளவு அன்பானவர் என்பதை வேற யாருக்கும் காண்பித்துக் கொடுக்க முடியாது. காண்பித்துக் கொடுக்க முடிந்த ஒரே ஒருவர், ஆமே, அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற அவருடைய நேசகுமாரன், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன் எழுதுகிறான், தேவன் அன்பாகவே சுமக்கிறார், சுமக்கிறார். தோளில் கிடந்துட்டு காதில் முறுமுறுக்காம தோளில் படுத்துட்டு காதில் லவ் யூப்பா, தேங்க்ஸ்ப்பா, நடத்துனீங்கப்பா, சுமந்தீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் என்னை சுமந்ததா, தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, தீருக்கரம் தாங்கினதாலே, மடிந்திடாமல் நான் ஜீவிக்கிறேன். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? உபாகமம் 1:31, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும், எவ்விடத்திற்கு? தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில், தேவன் குறித்த இடத்துல வருகிற வரைக்கும். நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு குழந்தைய ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் தூக்கிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சீக்கிரம் போகணும்னு விரும்புகிறது குழந்தையா தாயா? ஏன் வெயிட்டு ஆண்டவரே கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே, தூக்க முடியல ஆண்டவரே. ஆமென். ஃப்ரெண்டில் கார் ஓட்டிகிட்டு இருந்தா, ஹஸ்பண்ட் கார் ஓட்டிருந்தா, கொஞ்சம் ஸ்பீடா, பைக் ஓட்டிட்டு கொஞ்சம் ஸ்பீடா, குறித்த ஸ்தானத்தில். ஆமே, சுமக்கப்படுகிறவன் குழந்தைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. நான் சொல்றத எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. குழந்தைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆமே, இங்கே இருப்பது அதான் குழந்தை, அதான் பிரசனத்தை அனுபவிக்கிறவனுக்கு. ஆண்டவரே கீழே நிறைய சொல்லியிருக்கீங்க, என் நாம திரும்பத்தை எல்லாம் விட்டு வந்தவனுக்கு எல்லாம் கிடைக்கணும், இதுவரை ஒண்ணுமே அப்படி இங்கே இருப்பது பார்த்துட்டே இருக்கிறது.
ஆமென். போவாஸ் போனது கதிர் போறக்க, சாரி ரூத்து போனது கதிரை பார்க்க போனான். ஆமென். இப்படி கீழே குனிஞ்சு இப்படி இப்படி கதிர் எடுத்துருந்தா. என்னைக்கு போவாஸை பார்த்தாலும் நைட்டு தூக்கம் போச்சு. ஆமென். வேற போய் உட்காந்துட்டாங்க. அவருடைய அன்பை ருசிக்கணும், அவருடைய அன்பை அனுபவிக்கணும். நீங்கள் உங்களை யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் ஆரம்பத்தையும் நீங்கள் கடந்து வந்த பாதையும் இந்த நாளில் நீங்கள் இருக்கிறதையும் பாருங்கள். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சுமக்கிறாருங்க. அவர்கிட்ட நீங்கள் டிலே ஆகுதுன்னு சொல்லாதீங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லாதீங்க. கொண்டு விடுவா, கொண்டு விடுவா ஏற்ற சமயத்தில். சியோனுக்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வலதுகரத்தை உயர்த்தி வந்தது. ஆமே. 104 சங்கீதம் 6-7-8 வசனங்களில் தண்ணீர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் நான் வாசிக்கிறேன். மூடி நீர் பர்வதங்கள் மேல தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் கண்டிக்கிறாராம். ஓடு அப்படின்னு அது விலகி ஓடி. உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற அத்தனையுமே கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தின இடத்துல என்னை கொண்டு போய் விடுவதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் மோசே, இன்னும் மோசையை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தை அதனுடைய 4:4 அதனுடைய 33 வசனத்துல அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிறது போல தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை வார்த்தையை கவனிக்கணும் சபையே. தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல, நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டது, யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? ஆமென். ஆண்டவர் இதை நான் எப்படி நம்புறதுக்கு? ஆண்டவர் பேசுறாரு. இங்க பாரு, என் வார்த்தைய நீ கேட்டது போல வேற யாராவது கேட்டிருக்கிறாங்களா? அதை இன்னும் இந்த வார்த்தை என்னோடு பேசினது அப்படியே சொல்லுகிறேன். ஏய், நான் உன்கிட்ட பேசினது மாதிரி வேற யார்கிட்டையாவது பேசியிருக்கிறானா? நான் சொல்லுவேன், நான் உறுதியாக சொல்லுவேன், கர்த்தர் என்கிட்ட பேசினது போல யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டார். இந்த இடத்துல எப்படி கொண்டு வரார் பார்த்தீங்களா? முதலாவது இஸ்ரவேல் எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சுட்டு இந்த ரேமா கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிற இடத்துல அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் அத்தனை இடத்துல உங்கள் நீங்கள் கேட்டது போல் என்று சொல்லாமல் மோசேயை கொண்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ கேட்டது போல, நீ கேட்டது போல. நீ சபைக்கு பொதுவாக தான் காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆனால் ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? ஏன் கூட பேசுகிறார். ஆமென். ஜனவரி மாத வாக்குத்தத்தம் எனக்காக பேசப்பட்டது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல, டிசம்பர் வரை எனக்காக. ஆமென். பொது சபைக்கு கொடுக்கப்பட்டாலும் எனக்காக பேசப்பட்டது. ஆமென். எத்தனை பேர் நம்பி சொல்ல போறீங்க, வலது கரத்தை உயர்த்தி, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக பேசப்பட்டது. ஆண்டு நான் உன்கிட்ட பேசினது போல, ஜீசஸ், ஆமென், நான் உன்கிட்ட பேசினது போல ஒவ்வொன்றுக்கும் பேசுனே, ஒவ்வொன்றுக்கும் பேசுறேனே. நீ நீ கத்தி கூப்பிட்டதுக்கும் பேசுன, நீ மெதுவா கூப்பிட்டதுக்கும் பேசுன, நீ அழுது கேட்டதுக்கும் பேசுன, நீ சும்மா கேட்டதுக்கும் பேசுன, ஏன் நீ நினைச்சதுக்கும் பேசுன, நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியும் பேசுன. நான் உன்கிட்ட பேசினது போல சபையே. இந்த ஆராதனை வேளை எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? என்கிட்ட பேசினது மாதிரி கர்த்தரிங்க யார்த்தையும் பேசியிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தேவனை மகிமைப்படுத்த தோணுதோ, எப்படி கொண்டாட தோணுதோ, என்கிட்ட பேசினது போல கர்த்தர் யார்த்தையும் பேசல அப்படி சொல்றவங்க சும்மா இருக்க முடியாது. வார்த்தையை கொண்டாடுகிறவர்கள்
என் கிட்ட பேசினது போல என் ஆண்டவர் யார்கிட்டயும் பேசினது கிடையாது. ஆராய்ந்து ஆமே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். எப்படிங்க பேசுறாரு, எப்படிங்க பேசுறாரு, யோசிக்கிறோமா? நம்ம சும்மா ஒரு வாக்கு உன்கிட்ட பேசுறது மாதிரி. ஆமே ஆமே ஹல்லேலூயா. அப்படித்தான் பேசுறார். நீங்க சர்ச்சில் வந்து உட்காந்தா 1000 பேர் இருந்தாலும் நடுவர் உங்களுக்குன்னே பேசிட்டு இருப்பார். பைபிள் எடுத்து போய் உட்காந்து பாருங்க. ஆமென். எனக்கான வார்த்தை ஆபிரகாமோட பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் ஏன்டவர் ஏன் எனக்கு செய்ய போறது ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு செய்ய போறது நீங்க ஆண்டவர் ஈசா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அப்படிதான் தோணும். நான் உன்கிட்ட பேசினது போல, உன்கிட்ட பேசினது போல, மோசே கிட்ட மலையில பேசினத நம்ம கிட்ட, நம்ம இருக்கிற சூழ்நிலையில வனாந்திரத்துல, come on hallelujah, நான் உன்கிட்ட பேசினது போல hallelujah. ஆமே. கர்த்தர் சபைக்கு கொடுக்கும்படி வார்த்தையை தருகிறார். என் கடமை நான் கொடுக்கிறேன், ஆனா நான் சொல்லுவேன் என் கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். ஆமே. எனக்குன்னு பேசிட்டு இருக்கிறார். நான் உன்கிட்ட பேசினது மாதிரி அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என் சத்தத்தை கேட்டது போல யாதொரு ஜனதமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டா? இல்லை. அன்னைக்கெல்லாம் இந்த வல்லமை வெளிப்பட்டுனா யாரும் நிற்கவே முடியாது. அதனால தான் தூதர்களை கண்டோம்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் அழுவாங்க, ஐயோ அவ்வளோதான் நாங்கள் சாக போகிறோம். இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்கிறேன், அவர் பேசினதை கேட்டதுனால தான் நான் உயிரோடே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எவ்வளவு அன்பு ஆண்டவரே. தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு, தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. சும்மா சும்மா இருக்கக்கூடாது, சர்ச்சில் சும்மா இருக்கக்கூடாது, சர்ச்சில் சும்மா இருக்கும். வர்ஷப்பேம் வர்ஷப்பேம். பேசும் தெய்வம் அவர், பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஆமே ஹல்லேலூயா. 34வது வசனத்தில் அதை ஒரே நானே சொல்ல, டைம் போயிட்டு, நான் உனக்கு செஞ்சது போல வேற யாருக்காவது செஞ்சது உண்டு. ஒன்ன நான் தெரிந்தெடுத்தது உனக்கு தெரியும்ல, நீ எங்க இருந்த, நீ எந்த சிச்சுவேஷன்ல இருந்த, உனக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? நான் ஒன்ன தெரிந்தெடுத்தது போல வேற யாரையாவது தெரிந்தெடுத்தானா? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? உன்னை நடத்துறது நான் என்று இன்னும் உனக்கு புரியலையா? உன்னை சுமக்கிறது நான் என்று இன்னும் உனக்கு தெரியலையா? யாருக்கா இன்னைக்கு நான் உன்னை ஒரு வார்த்தையை தந்து உன்னை அணைக்கட்டி, வார்த்தையினால பேழையை கட்டி நோ வச்ச மாதிரி தான் நான் உன்னை வச்சிருக்கிறேன். இன்னும் தெரியலையா உனக்கு, புரியலையா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கென்று ஒருவர் இருக்கிறார் பரலோ. ஆமென். கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? ஆமேன். வேறொரு தேட்டம் இல்லை. நீங்க கவனிங்க, சீஷர்கள் 12 பேர்ல யூதாஸ் போயிட்டா, மற்றவர்கள் அரைக்கதவை அடைத்து கொண்டிருக்கிறாங்க, மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. மகதலேனா மரியாள் கல்லறைக்கு முன்னாக தனியா நின்று அழுதுட்டு இருக்கிறாள். இயேசு வந்து அவளிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். யாபோ காட்டின் கரையில யாக்கோவு போய் தனியா உட்கார்ந்து இருக்கிறான். கர்த்தர் வந்து அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமால் அனுப்பிவிடப்பட்ட ஆகார் பேர்சபா வனாந்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்து அழுகிறாள். கர்த்தர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறாள். உன்கிட்ட பேசினது மாதிரி என்று நீங்க என்கிட்ட பேசினதே பெரிய விஷயம். ஆமே.
இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? உனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட எப்படி பேசுறேன்னு, தெரியும் உனக்கு புரியற மாதிரி நான் பேசுறேன். என் ஆண்டவருடைய அழகே அதாங்க. இந்த பேதைக்கு கிரீக்கு புரியாது, ஹீப்ரு புரியாது, ஆமே மற்றவர்களுக்கு சொல்றது மாதிரி சொன்னா புரியாது. எனக்கு எப்படி புரியணுமோ அப்படி பேசிக்கலாம். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் என்னை சுத்தி சுத்தி வார்த்தையை தந்து நஷ்டமடையாம காக்குறாருன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, நீரல்லால் எங்களுக்கு தேற்றமில்லை வேறொரு தேற்றம் இல்லை. ஆண்டவர் இப்பொழுது மோசேயை கொண்டு அடுத்து பேசுகிறார். 8:7 உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை உன்னை நல்ல தேசத்தில், எல்லாரும் சொல்லுங்க நல்ல தேசத்தில், பிரவேசிக்க பண்ணுகிறார். வனாந்திரத்தின் சமமான சமரான இடத்துல கொண்டு வந்து நீ சொல்லு அப்படிங்கிறார். என்ன ஆண்டவர் சொல்ல? அடுத்த வனாந்திரத்தை சொன்னா சொல்ல, இதுதான் தேவன் சொன்னது, தேவன் பார்த்து வைத்தது, உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க வலதுகரத்தை உயர்த்தி, எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். நல்ல தேசம் சொல்லுங்க, நல்ல தேசம், நல்ல தேசம், குட் லேண்ட் வச்சிருக்கிறார். வச்சிருக்கிறது மாத்திரமல்ல, பிரவேசிக்க பண்ணுகிறார். இனி அடுத்த வார்த்தையை வாசிங்க, எல்லாரும் சொல்லுங்க அது, சொல்லுங்க அது எது? இப்ப நாம இருக்கிறோம்ல, இது அல்ல, இனி இருக்க போறோம்ல அது. ஆமே சொல்லுங்க அது, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க அது. வாசிங்க, பள்ளத்தாக்குகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் உள்ள தேசம், ஏரிகளும் உள்ள தேசம், ஏரிகளும் உள்ள எது சொல்லுங்க அது. பக்கத்தில் சொல்லுங்க அது. நான் சொல்லல, இன்னைக்கு வந்து உங்களை சொல்ல வச்சுட்டு தான் என் ஆசையெல்லாம் எல்லாரும் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. கேளுங்கள், சொல்லுங்கள், சுதந்திரியுங்கள். ஆமே. அப்போ இதை பத்தி பேச வாய் திறக்கிறது முன்னாடி கர்த்தர் அதை பத்தி பேசுகிறார். நம்ம ஃபுல்லா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அங்கிருந்து இங்க, இங்க இருந்து அங்க, முன்னாடி வந்திருந்தேன் பின்னாடி போயிருக்க சொன்னாங்க, பின்னாடி போயிருந்தேன் பின்னாடி போயிருக்க, அடுத்து பால்கனி போனோம், எங்க போறதுக்கு? ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பதாக நல்ல தேசத்தை வைத்திருந்தார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற புறப்படுகிற ஆறுகளும் ஆறுகளும் ஊற்றுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், ஏரிகளும் உள்ள தேசம். அந்த மானிட்டர் மொத்தம் கொஞ்சம் இங்கே விசில் வருது, அந்த மைக் கொஞ்சம் கூட்டு, கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஒன்று ஃபுல்லாக வைக்கிறாங்க இல்லைன்னு கீழே கொஞ்சம் லெவல். ஆ, அடுத்த வார்த்தை அது. கோதுமையும் கோதுமையும் வார்கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம் அது. அது ஒலிவ மரங்களும் ஒலிவ மரங்களும் எண்ணெயும் எண்ணெயும் தேனும் உள்ள தேனும் உள்ள தேசம் அது. அது தாழ்ச்சி இல்லாமல் தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க அப்பம் புசிக்கத்தக்கது ஒன்றும் உனக்கு ஒன்று உனக்கு குறைவு படாததுமான தேசம். எங்கிருந்து சொல்றாங்க? யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? தண்ணிக்காக அலைந்து திரிந்த ஜனங்கள், தாகத்துக்கு தண்ணி கிடைக்காம அலைந்து திரிந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நானே கொண்டு போகிறேன் தெரியுமா? அது ஏரிகளும் குளங்களும் உள்ள தேசம். ஹல்லேலூயா. டெய்லி காலையில வீட்டை விட்டு வெளியே இறங்கினாதான் வீட்டில் சாப்பாடு. ஏன்னா வெளியே வரணும், மண்ணாவே
பொறுக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா வீட்டார் பட்டினி. என்னங்க ரொம்ப உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க ஆனாலும் வெளியே போறீங்க, வேற என்ன பிரதர் செய்யறதுக்கு? ஒரு நாள் அதுவும் டைமிங் மிஸ் ஆச்சுன்னு 10 மணிலாம் தாண்டிட்டு மண்ணா. டெய்லி காலையில வெளியே போகணும், ஒவ்வொன்னா பொறுக்கணும், வீட்டில் கொண்டு வந்து இதுதான் டெய்லி. ஒரு நாள் ஓய்வு நாள், ஒரு நாள் மிஸ் ஆச்சு அந்த வீட்டார் அன்னைக்கு பட்டினி. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்ல வைக்கிறார், அப்பம் தாழ்ச்சி இல்லாத உனக்கு ஒன்றும் குறைவு படாத. இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் வாக்கு தத்த சந்ததியானா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமே ஆமே நான் சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்வோம். ஹாலலூயா. இன்னைக்கு இது 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 இதை பற்றி சொல்லுங்கன்னா டெய்லி காலையிலே போகணும், 3 மணிக்கு எழும்பணும். ஆமே சிலர்லாம் ஆமாம் ரொம்ப தூரம் எனக்கு தெரிந்த ஆமாம் எங்கள் ரிலேட்டிவ் ஒரு சகோதரன் ஆமாம் காலையில் எழும்பி 4 மணிக்கு எழும்பி நாலு மணி தெரியல அந்த ட்ரெயினை பிடிக்கணும். 3 hours ட்ராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் 7 o'clock அடுத்த ட்ரெயின் பிடிச்சி நைட்டு 11, 12 மாதிரி வீட்டுக்கு வருவாங்க. 10க்கு மேலே 11 வந்துட்டு தூங்க போகிற டைம் 12 அப்படின்னாரு. வந்துட்டு திருப்பி காலையில் டெய்லி இது ஆமே சரி அங்கேயே இருக்கலாம்னா ஃபேமிலி வேறு யாரும் கிடையாது கூட அவன் போயிட்டு தான் வரணும். டெய்லி வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தங்கள் கஷ்டத்தை சகித்து ஆண்டவரே நிறைய ப்ராமிஸை கேட்க வச்சுருக்கிறீங்க. ஆமே எகிப்தில் அப்பமே இல்லாமல் இருந்தார்கள், இருந்துச்சு ஆனால் அனுபவிக்க முடியல, தொட உடலை தான் அடிமைத்தனம். வனாந்தரத்தில் அன்னன்னைக்கு உள்ளது, கானானில் தலைமுறைகளுக்குள்ளது. முதல் அனுபவத்தை பார்த்துட்டோம், ரெண்டாவது அனுபவத்தில் நடந்துட்டுருக்குறோம், மூணாவது அனுபவத்தை பார்ப்போம். ஆமே எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீது அப்பத்துக்காக ஒரு ஆசாரியின் வீட்டு கதவை போய் தட்டினார். தேவசமூகத்தில் வச்ச அப்பத்தை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை இப்படி இருக்கிறார் தாவீது. சரி நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கறேன், தாவீது கட கடனு சாப்பிட்றார். அந்த தாவீதுனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாவீது பார்த்து விட்டு தான் 37வது சங்கீதத்தை எழுதுகிறார். இளைஞனானே முதிர் வயது உள்ளவனுமானே ஆனாலும் நீதிமானா கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் பார்க்கவில்லை. ஆமே ஆமே ஹாலலூயா. நல்ல தேசம் சுதந்திரிப்பதற்கு. எனவே கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா சுதந்திரிப்பவர்களுக்கு சுதந்திரிப்பதற்கு ஏதுவான ஆலோசனைகளை இப்பொழுது கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு காரியத்தை காண்பது மாத்திரமல்ல, அதாவது ஆதாமுக்கு கிடைச்சது மாதிரி பரலோக வாழ்க்கை யாருக்கும் கிடைச்சிருக்காது, அதே போல ஆதாமுக்கு கிடைச்சது மாதிரி பரிதாபமான சூழ்நிலை யாருக்கும். அதாவது ஆதாம் அந்த தோட்டத்தில் உள்ள அவ்வளோ பழங்களை சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் கை வச்சான் வெளியாண்டவர் தள்ளினார்னா ஒரு நியாயம் இருக்கு. அப்போ இருக்கிற வரைக்கும் நல்ல அனுபவிச்சிட்டேன். இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே எல்லாம் இழந்து ஒன்றை பார்ப்பது மாத்திரமல்ல ஆசீர்வாதம், அதை சுதந்திரிப்பது. எனவேதான் கர்த்தர் ஜனங்களிடத்தில் சொல்லும்போது சில காரியங்களை சொல்லுங்க, நீ சுதந்திரிக்க போகிற உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற தேசம் நல்ல தேசம், அதனால் நீ என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு சில காரியங்களை சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் காண்பித்து உணர்த்தின முதல் காரிய உபாகமும் 2:4-5 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் குடியிருக்கிறேசாவின் புத்திரரான உங்கள் சகோதரன் எல்லையை கடக்க போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ நீ உன் சகோதரரின் எல்லையை கடக்க போறீங்க. நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா 5வது வசனம் அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். ஏசாவோடு போர் பண்ணாத போர் செய்யாத அவன் உன் சகோதரன்.
சகோதரனோடு போர் செய்யாதே. அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், உங்களுக்கு கொடேன் கொடேன். காரணம், அது ஏசாவுக்கு நான் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற கட்டளை என்னவென்றால், சகோதரனோடு போர் செய்யாதே. இனி ஆமேன்லாம் குறையும். ஆமே. ஒரு அடி நிலத்துக்காக உன் சகோதரன் சட்டைய சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, சொல்லணும். கொஞ்சம் முன்னாடி எனக்கு முன்னாடி நல்ல தேசத்தை வைத்திருக்கிறா. நம்ம எல்லாம் பல நேரத்தில் இந்த ராகேல மாதிரி, இவர் பாட்டுக்கு கானானுக்கு போங்கிறாரு, லேயாளும் கிளம்பிட்டா. ஒருவேளை அங்கே போய் ஏசாவதி, ஏசாவதி லேயாளுக்கு அவ்வளோ தெரியுமோ இல்லையோ, ஆனால் ராகேலுக்கு நல்ல தெரியும். ஏன்னா யாக்கோபுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும், பேச டாபிக் இல்லைன்னா ஏசா வந்துடுவார். உள்ள அந்த ஏசா இருக்கலாமா, ஏசா என்ன வீட்டிலையே இருக்க விடலாமா, பேசி பேசி. அப்போ ஏசாவதி ஒருவேளை அங்கே போய் இவரை பார்த்தா இவர் ஒரே அடியில் போகிறது மாதிரியும் இருக்குது. எதுக்கு ஒன்று எடுத்து வைப்போன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தை, அந்த ஊர் வழக்கம் என்னென்னா, அந்த தகப்பன் வீட்டில் இருக்கிற விக்கிரகம் அது யார்கிட்ட இருக்குதோ அந்த சொத்துக்கெல்லாம் அவர்கள் தான் அந்த உரிமை உள்ளவர்கள். எனவே ஒரு வேளை அங்கே இல்லைன்னா எதுக்கும் எடுத்து வச்சிடும். எடுத்து வச்சுட்டு தகப்பன் வந்ததும் தூக்கி போட்டு மேலே உட்காந்துருந்து க்ளோரி ஹாலலூயா, ஏ பிள்ளை ஆவியில் நிரம்பிட்டு இருக்கா, போயிடுவோம். எதுக்கும் கத்தர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க, எதுக்கும் ஒரு கேஸை போட்டு. தாவீதுக்கு முன்னாக 7 பேர் இருந்தாலும், தாவீது கண்டு கத்தர் கொடுத்து அனுப்பின தைலத்தில் அந்த கொம்பில் இருந்து ஒரு டிராப் கூட வேஸ்ட் ஆகலை, வேறொரு ஒரு தலையில் விழவில்லை. எனக்கென்று வைக்கப்பட்டது எனக்கு தான் கிடைக்கும், நம்புறவங்க மாத்திரம். ஹாலலூயா, ஹாலலூயா. அண்ட சொல்றாரு, இங்க பாரு, ஏசா கூட எல்லாம் சண்டை போட்டு வந்துடாத, நான் உனக்கு எப்படி வச்சிருக்கேன் தெரியும், பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ தண்ணீர் இல்லாமல் சுத்தி சுத்தி அலைஞ்சு கடைசியில் ஒரு இடத்துல தண்ணீரை பார்த்ததும் போய் நீ எதிர் குடிக்கும் போது அது கசப்பு எல்லாம் தெரியும்பா. அதனால உனக்கு நீ போற இடத்துல தண்ணீர் நிறைவா இருக்கும். நீ டெய்லி காலையிலே கதவை திறந்து ஒவ்வொரு மண்ணவா எடுத்து கொத்து மல்லி அளவுங்க, அப்ப ஒரு அப்பமா சுடுறதுக்கு எவ்வளவு பொறுக்கி இருக்கணும்ல. மண்ணாவின் அளவு வந்து கொத்துமல்லி அளவு தானே இருக்கு. அப்போ ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து எல்லி பட்ட கஷ்டம். என் ஆண்டவர் பாருங்க, எபேசு சபைக்கு சொல்லும், நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேங்கிறார். அதாவது நான் அவருக்காய் சாதித்ததை மாத்திரம் அவர் எழுதி வைக்கல, நான் அவருக்காய் சிலவற்றை சகிக்கிறேன் தெரியுமா, அதை அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்து. ஆமென், ஆமென். அதனால சண்டை போட்டு வந்துடாதுங்கிறார். ஆமென். அவருக்கு தெரியும், யாபோக்காட்டின் கரையில கொண்டு வந்து யாக்கோப ஒரு புடி பிடிக்கிறார், பிடிக்கிறார். வீட்டில் இருக்கும்போது எத்தனை நாள் யாக்கோபு வீட்டில் இருந்தான், ஒரு நாளாவது ஏசாவை கட்டி பிடிச்சிருப்பானு கேட்டா இல்லை. ஆனால் கானானுக்கு போகிற வழியில் ஏசாவை கட்டி பிடித்து சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது 1 Samuel 3:15, சகோதரனை ஒருத்தன் பகைச்சிட்டானா, அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறானா, அவனுக்குள்ள என்ன இருக்காதான், நித்திய ஜீவன் நிலைத்திராது. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த, அப்போ என்ன அவனுக்குள்ள இல்லை, வாக்கு தத்தம் அவனுக்குள்ள அவனுக்கு இருந்துச்சு, ஆனா அவனுக்குள்ள இப்போ இல்லை. நிலைத்திராது, நிலைத்திராது. ஆமே. அதாவது இந்த பூமியில விட்டு போகிற காரியத்துக்காக நாம் உறவுகளோடு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோமா, நம்ம என்னெல்லாம் மறக்கிறோம் தெரியுமா. ஆமே. எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், ஆண்டவர் எனக்கான நன்மையை வச்சிருக்கிறார். ஆமே. தாவீது சொல்லுகிறார், நான் சமாதானத்தை விரும்புகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுறாங்க. நான் உங்ககிட்ட பேச போறது சமாதானம் ஆகாது, ஆனா போனாலே வெட்டிக்கிறாங்க. ஆமே. சகோதரனோட யுத்தம் பண்ணாதே.
வேகமாக எடுத்த காரியத்தை சொல்லி முடிக்க. இரண்டாவதாக உபாகமம் 10:21, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. என்ன அதன் அர்த்தம்? நீ வாய திறந்தா, நீங்க வாய திறந்தா புகழ்றது உங்களையா இருக்கக்கூடாது, வேற யாரையுமா இருக்கக்கூடாது, அவரே உன் புகழ்ச்சி. எப்படி பிரதர் இருக்கிறீங்க? கிருபையினால நல்லா இருக்கிறோம். இந்த வீட்டை யாருங்க கட்டி தந்தா? அந்த இன்ஜினியர் கட்டி தந்தார், கர்த்தர் கட்டி தந்தார், அவரே. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் ஆண்டவருடைய ஃபேவர் தாங்க. சிலரை நமக்கு அனுகூலம் பண்ண எழுப்புகிறது. தாவீதுக்கு உதவும்படி கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்று பைபிள்ல இருக்கிறது. ஆமே ஆமே. கர்த்தர் எலியாவே, நீங்க எப்படி போஷிக்கப்படுறீங்க? கர்த்தர் 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 கர்த்தர். ஒரு நாள் காலையில் என்ன இந்த காக்காவை இன்னும் காணும்? ஏன்னா எது ஆகாரம் கொண்டு வருது? காகம் கொண்டு வருது. எப்படி இருக்கும் காகத்தினுடைய சுபாவமே? கொடுக்கறது இல்லை, எடுக்கிறது. ஆமே. அவங்கள வச்சு தான் சில நேரத்தில் கொடுக்க வைப்பார். 40 வயசில் கொலை செஞ்சுட்டு போன மோசையை கூப்பிட்டு கொலை செய்யாதிருப்பாயங்கிற கட்டளைய எப்படி இருக்கும் மோசைக்கு? ஆண்டவரே, மேலே தனியாக கூப்பிட்டு அடிக்கிறீங்களா? கொலை செய்யா திருப்பாயாக. ஆமே. மாத்திரார் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய சமூகத்தில், அதாவது என் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறுகிறது எனக்கு எவ்வளோ பெரிய அதிசயமோ, அதை விட பெரிய அதிசயம் என் சுபாவம் வருவது. 7 கை தூங்கிச்சு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் சுபாவம் மாறலன்னா எல்லாத்தையும் விட்டு இயேசுவோடு யோவானும் யாக்கோபும் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள ஆண்டவர் போக பார்க்குறாங்க, அவங்க தடுக்கிறாங்க. உடனே யோவானுக்கு வந்துச்சு கோபம், ஆண்டவரே எலியா மாதிரி அக்கினி இறக்கட்டுமா? உனக்குள்ள என்ன ஆவிடா இருக்கு? என்ன ஆவி இருக்கு உனக்குள்ள? எப்படி இருக்குங்க? இத்தனை வருஷம் சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறேன், என்ன பார்த்து என்ன கேட்டாங்க? உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? ஆமே. அவரே உன் புகழ்ச்சி. பாகம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, 17-18 வசனங்களிலே, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. இது நான் சம்பாதித்தது, இது நான் கட்டினது, அப்படி வெளியே சொல்ல மாட்டோம். வெளியே நம்மள மாதிரி தாழ்மையானவங்களை பார்க்கவே முடியாது. செருப்பு கூட மெதுவாதான் கால் உள்ள போகும், ஸ்பீடா போட்டா செருப்புக்கு வலிச்சுட்டுனா. ஆமே. ஆனா இருதயத்துல நான் கட்டினது, அப்படி உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நல்ல வேலை கிடைச்சிட்டுங்க, சூப்பரா வேலை கிடைச்சிட்டு, சூப்பர் போஸ்ட் கிடைச்சிட்டு, அங்க போய் அந்த சேர்ல உட்காரதுக்கான ஸ்ட்ரெங்க் நமக்கு இல்லைன்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் நல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் நல்ல வேலை, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் வந்துச்சு, அவர் வேலை பார்க்குற இடம் வீட்டிலேருந்து ஒரு 2-3 மணிக்கு ட்ராவல் பண்ணணும். இது லாக்டவுன் போடுவாங்கலாம் தெரியலை. இப்போ வேலை கிடச்சிட்டு லாக்டவுன் ஆகிட்டு இவரால் அங்கே போக முடியல, எல்லா வெஹிக்கிளும் க்ளோஸ். காரில் போக முடியாது, பைக்கில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. அந்த ஸ்டார்டிங் பீரியட் நமக்கு தெரியும், ஒன்றுமே ரோட்டில் எங்கேயுமே ஆள் நடமாட்டமே கிடையாது. இவர் லாக் முடிச்சுட்டு இன்ஃபார்ம்லாம் பண்ணியாச்சு, சரி சரி சரினு விட்டாங்க. ஒரு 2 மாதம் கழித்து போக வேண்டிய சூழ்நிலை போய் பார்த்து அந்த இடத்துல வேற ஆள் இருக்காங்க. எப்படி இருக்கும்? எல்லாம் கிடச்சிட்டு பிரதர், லாக்டவுனில் போக முடியாமாகி எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அப்போ ஒரு காரியம் நமக்கு எல்லாம் இருக்கிறதில்ல, அதை செயல்படுத்துறது. அது மொத்தத்தில் நம்ம பார்த்தா நம்ம பின்னாக இருந்து A to Z இயக்கிறது கர்த்தர். அதனால நம்ம சுதந்திரிக்க போகிறோம், அங்கே போயிட்டு இது நான் இது என் அப்படி இல்லை. அவரே உன் புகழ்ச்சி. அவர் தான் அவரே தான்
தாவீது சங்கீதத்தில் எழுதுகிறார், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். உபாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுறதுல கவனம் தேவை. நீ நல்ல இடத்துக்குள்ள என்றானதும் நீ அதை நேசிக்க ஆரம்பிச்சுட்டு அவரை விட்டுறாத. பவுல் சொல்ற, உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினி நாசமோ மோசமோ வேற எந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் நேசிக்கணும், இன்னும் நேசிக்கணும். அதாவது நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு காரணம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு தந்த வீடோ, கர்த்தர் எனக்கு தந்த வேலையோ, கர்த்தர் எனக்கு தந்த இந்த பூமிக்குரிய எதுவோ இருக்கக்கூடாது. நான் தேவனிடத்தில் அன்பு வைப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவர் என் மேல் வைத்த அன்பு. அந்த அன்பு மாறாதது. அதே போல் நான் ஆண்டவரை நேசிக்கிறதுல என்ன இருக்கக்கூடாது? மாற்றம் இருக்கக்கூடாது. நீ ஏன் ஆண்டவர் நேசிக்கிறீங்கன்னா, அது ஆண்டவர் நான் வந்து இப்படி இருந்தேன், கர்த்தர் நான் சைக்கிளில் போனேன், எனக்கு பைக்கு தந்தார், அதெல்லாம் நன்மைங்க, அது இன்னும் தரும். ஆமாம், நம்ம அந்த பைக்கு போய் வாங்கினது யார்கிட்டந்தான்? தேவன் அறியாத ஒருத்தர் கடையில் இருந்தான், கரெக்டாக இல்லையா? ஆமாம், அதனால ஓகே, நாளைக்கு பைக் இல்லைன்னா லோன் போட்டு பைக் வாங்கியாச்சு, லோன் கட்ட முடியல, பைக்கை தூக்கிட்டு போயிட்டான், அப்போ கூடவே எதையும் சேர்த்து தூக்கிட்டு போகிறான். நான் தேவனிடத்தில் வைக்க அன்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் முந்தி என்னிடத்தில் அன்பு கொண்டார். ஆமென். அன்பு இன்னதென்று அவர்கிட்ட தான் அறிந்தேன். அன்பு கூறுகிறதுல கவனம். உபாகமம் 10:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பயந்து அவரை சேவித்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து பற்றி கொண்டிருங்கள் அவருடைய நாமத்துக்கு கடைசி வரை விட்டுறாதேங்கிறார். அநேகர் பாருங்க, பொதுவாக எல்லா சர்ச்சை எடுத்து எல்லா சர்ச்சை எடுத்துங்க, ஆலயத்தில் வந்து நன்மை பெற்றவர்கள் வந்து நன்மை பெற்றவர்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஏரியாவே பத்தாது. ஆமாவா இல்லையா? பெற்றுக்கொள்ளும் வரை இருப்பாங்க. பெற்றுக்கொள்வதற்காக சபை வரக்கூடாது, பற்றி கொள்வதற்காக தான் வரணும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். நம்மெல்லாம் தள்ளி நின்று அடுத்த வார்த்தை, அவரை அண்டிக்கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். உபாகமம் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தை விட்டுறாதீங்க. எரேமியா 2 நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அந்த நல்ல தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததும் ஜனங்க விட்டுட்டாங்க. விட்டதும் என்ன ஆயிட்டுன்னா, சத்துரு அடிமைப்படுத்திட்டான். அதான் ஆண்டவர் கேட்பார், இஸ்ரவேல் அடிமையோ ஏன் கொள்ளையானா? உன்னை நடத்தி கொண்டு போகிற வழியில விட்டதுனால தானே, விட்டதுனால தானே. அவர் கைக்குள்ளே அடங்கி இருக்கணும் கடைசி வரை. பொதுவாகவே உலக பிரகாரமும் ஒரு குழந்தை வளரும், வளர்ந்து அது தானாய் நடக்கிறது வரைக்கும் தான் மேக்சிமம் எல்லாரும் கைப்பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் அது நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மகிமையில் போய் நிற்கிறது வரைக்கும் அவர் கைக்குள்ளே தான் இருக்கணும். ஆமே. 99 படி அவர் என்னை நடத்திட்டு, ஒரு படி தானடா நீ வந்துடுடான்னு சொன்னால் நான் என்ன சொல்லணும்னு அவர்கிட்ட எனக்கு வர முடியாது. இல்லை நான் அவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் வந்துடுறேன், முடியாது முடியாது முடியாது, ஒரு ஸ்டெப்பு கூட. அதனால தான் இது அறிந்ததுனால தான் மோசே சொல்லுகிறார், உங்கள் சமூகம் எங்கள் கூட வரலன்னா எங்களை இங்கேருந்து கொண்டு போக போயிடாதீங்க. கடைசி வர நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி சபிக்கிறேன், நாம் சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென். உபாகமம் 11, நீ வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. டைம்ல 18-21 நீ இதை உன் தலைமுறைக்கு சொல்லு.
கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு சொன்னதெல்லாம் நீ என்ன செய், உன்னோடு விட்டுறாத தலைமுறைக்கு சொல்லு. உபாகமம் 4:10 உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஏன்னா அவர் தலைமுறைகளின் தேவன். நியாயாதிபதிகள் 2:10-12 நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்ததையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பினதாம். அப்படி எழும்ப காரணம் என்ன? அதற்கு முந்தின தலைமுறையினர் அதை அவர்களுக்கு அறிவிக்க மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளையும் சொல்லணும், கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளையும் செய்யணும். பிள்ளை நல்லா சாப்பி, நீங்கள் ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டிருப்பீங்க, உங்கள் பிள்ளை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லணும், அப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். என் தகப்பனார் சொல்லியிருக்கிறார், அவங்க பிளேட்லேருந்து ஒரு சோறு வெளியே விழுந்தாலும் எடுத்து உள்ளே போட்டுருவாங்க, அப்போ அது கீழே விழுந்துட்டுப்பா விட்டுருக்கப்பான்னு சொன்ன சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படின்னு. ஆமே, நடத்தி வந்த பாதைகளை சொல்லணும், எல்லாம் சொல்லணும். நம்ம நல்ல ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டோம், பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க வச்சுருப்போம், சொல்லணும். அப்போ படிக்கும்போது எல்லாம் இல்லை, ஆண்டவர் எவ்வளோ உயர்த்திருக்கிறார் பாரு, ஆசீர்வச்சிருக்கிறார் பாரு, தலைமுறைக்கு சொல்லணும். ஆமே, மொத்தத்தில் சொல்லணும்னா மறந்துடக்கூடாது, கர்த்தர் செய்ததை மறக்கக்கூடாது. சகோதரனோடு வழக்காடாதிருங்கள், அவர் தான் நம்முடைய புகழ்ச்சி என்பதை மறக்காதிருங்கள். அவரிடத்தில் அன்பு செலுத்துறதிலே கவனம் செலுத்துங்கள். கடைசி வரை பற்றி கொள்ளுங்கள், தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆமே, கர்த்தர் உங்களுக்கு அருளி அவருடைய வார்த்தையை உங்கள் வாயிலிருந்தும் உங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் உங்கள் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்க விடாமல் கர்த்தர் சுதந்திரிக்க வைப்பாராக. வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Jesus. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும். ஆமென், ஆமென். நாம் இந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆமே, ஆத்துமாவே, ஆத்துமாவே. கிருபை இரக்கங்களால், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். ஆமே, ஆமே. ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறார். க்ளோரே ஜீசஸ். ஆமே. கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த ஆண்டு முழுவதும் கிருபையாய் நடத்தினார், அதிசயமாய் கொண்டு வந்தார், நல்ல தேசத்தை சுதந்திரிக்க வைக்க போகிறார். குற்றங்களை மன்னித்தாரே, குற்றங்களை. தகப்பனே, வருகிற புதிய ஆண்டில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நல்ல மேய்ச்சலை காண பண்ணுங்கப்பா. ஒரு நிறைவின் அனுபவம் உண்டாவதாக. சுதந்திரிப்பார்களாக, 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 சுதந்திரிப்பார்களாக. சரமல கரம மதுடர மலர. ஓ, கத்த செய்த, கத்த செய்த. ஹல்லேலூயா, ஆமே. செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே முழு
ஜீசஸ் ஆத்துமாவே ஓ கத்த செய்த ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆமேனம்மா ஆமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக அவருடைய உண்மைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே ஆமே. ஒரே ஒரு நிமிடம் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. கடைசி உரிமை பற்றி கொண்டு பற்றி கொண்டு பற்றி கொண்டு எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் உங்களை விட்டுறக்கூடாது. இந்த வனாந்திரத்தை கடக்க பண்ண போகிறதற்காக சொல்லுங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிற நல்ல சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். அதை காண பண்ண போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற புதிய ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை மிகவும் பெரியது. இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்து அதிசயமாய் நடத்தி வார்த்தையினால எங்களை தேற்றி பலப்படுத்தி உருவாக்கி இதுவரை கொண்டு வந்த அன்புக்காக நன்றி. உங்களோடு பேசியது போல வேறு யாரிடத்திலாவது பேசினது உண்டா என்று கேட்பது போல கர்த்தர் இந்த நாளில் எங்களை பார்த்து கேட்டீங்களே நன்றி அப்பா. நீங்கள் எங்க கூட பேசுறீங்கப்பா. ஆண்டவர் எத்தனையோ பேர் பேச மறுத்தார்கள், பேசுறதை நிறுத்தினாங்க, ஆனாலும் எங்களால் வாழ முடிஞ்சது. ஆனால் நீங்கள் பேசுறத நிறுத்திட்டீங்கன்னா அடுத்த நேரத்தில் நாங்கள் இல்லாமல் போயிடும். ஆண்டவரே உங்கள் வார்த்தை தான்ப்பா எங்கள் வாழ்க்கையப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரை உயிர்ப்பித்த கிருபைகளுக்காய் நன்றி. புதிய ஆண்டுக்குள்ளே இந்த பிள்ளைங்க பிரவேசிக்கும் போது இந்த நம்பிக்கையில் தைரியத்தில் பிரவேசிக்கவும் நீர் ஆயத்தம் பண்ணின இந்த நல்ல சுதந்திரத்தை நல்ல மேய்ச்சலை உடைய பிள்ளைங்க காணவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த இரவு நடக்கிற இந்த வருடப்பிறப்பு ஆராதனையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். உங்களை நம்பி இருக்கிறோம். முழுவதும் ஆட்கொள்ளும், முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வரப்பண்ணும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.